அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம், சுடி கொடுத்த சுருங்குடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, உங்களுக்கு இன்றைக்கி மிக அதி அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்கறது மட்டும் பெரிதல்ல, இதை நீங்கள் செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி மிக அதி அற்புதமாக இருக்கும் பொழுது என்னால் ஒரு 10 பேர் நல்லா இருக்குங்கிற விஷயத்தை கேட்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏங்க இதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா இருக்கிறத 4 பேர்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லல மிக சிறப்பாக இருக்கும். அப்போ மிக சிறப்பான உணவுகளை எடுத்துக்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய விஷயம். நான் அதை தான் சொல்கிறேன் எப்பயுமே. நம்ம பண்டைய கால பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம மறந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லா விஷயத்துக்கும் எல்லா செயலுக்கும் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ பண்டைய காலத்தில் நம்ம முன்னோர்களை என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கிடைக்கல, அதை என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாகவே மடியில் வச்சுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க. இதுதான் அந்த இடத்துல விஷயம். அப்புறம் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி செஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துடுறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகளுக்கு உடனே எடுத்தோன்னே ஒரு கிட்கேக் வாங்கி தரோம், அந்த மாதிரி ஸ்வீட் பலகாரம் வாங்கி தரோம், ஒரு கேக்கு வாங்கி தரோம், அந்த இனிப்பு வகையில் எவ்வளோ வந்துருச்சு, பிஸ்கட் வகையில் எவ்வளோ வந்துருச்சு. ஆனால் நம்ம இந்த விஷயங்களை மறந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி பல பிரச்சனைகளில் பல பிரச்சனை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ஒரு டெக்னிக் எல்லாமே. அப்போ நம்ம முன்னோர்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆக்சுவலாகவே நம்ம உலகத்திலேயே சீனா வந்து முதலிடம், இந்தியா வந்து ரெண்டாவது இடம். மக்கள் தொகையிலையும் சரி, அந்த பருப்பு அதாவது நிலக்கடலைன்னு பேர், அந்த உற்பத்தி பண்ணுறதுல முதலிடம் வந்து சீனா தான், ரெண்டாவது இந்தியா தான் நிலக்கடலை உற்பத்தி அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டயத்தில் அந்த கார்ப்பரேட்டுக்கு நமக்கு சூட் ஆகிறதுனால இந்த நம்மளுடைய நாட்டு நிலக்கடலையை அவங்க வந்து சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் நமக்கு பலதரப்பட்ட வியாதிகள். உண்மையால் சொல்கிறேன், நீங்கள் முன்னோர்கள்லாம் நம்ம என்ன செய்வாங்கன்னா, நம்ம வீட்டில் கடலையை வச்சுக்கிட்டு அந்த கடலையை மடியில் வச்சுக்கிட்டு வறுத்து வச்சுக்கிட்டு போகலாம் உடச்சி உடச்சி தின்னுட்டு போவாங்க. எங்களுடைய பாட்டிலாம் தெரியும் எனக்கு ஆக்சுவலாக. அப்போ மடியிலேருந்து கடலை எடுத்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம அந்த கடலை திங்கிறதே யாருக்குமே இப்போ தெரியாது. ஏன்னா கடலை தின்னா நம்ம என்ன சொல்லிட்டாங்க டாக்டர்னா, சக்கரை வியாதி வந்துருன்றவாங்க. இப்போ நம்ம அதனாலேயே கடலை திங்கிறதில்ல. எப்பயுமே நீங்கள் வந்து நிலக்கடலை சாப்பிடுவது மிகப்பெரிய விஷயம். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு இது போன்ற உணவுகளை சாப்பிட்றது மிக சிறப்பு. அப்போ என்ன பண்ணணுங்க, நீங்கள் என்ன இருக்குது நிலக்கடலையில், அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். பாருங்கள், நிலக்கடலை எதையுமே அளவாக சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு மிஞ்சினால் அது விஷம். எதையுமே நம்ம அளவாக எடுத்துக்குவோம். ஒரு 100 கிராம் சாப்பிட்லாம். நம்ம என்ன சாப்பிட்ணுன்னா பார்த்துங்க, இதுக்கு விஷயம் சொல்கிறேன். அப்போ நிலக்கடலை நீங்கள் சாப்பிட்டா, எப்போ பார்த்தாலும் நிலக்கடலை சாப்பிட்டா உடனே தண்ணி தவிக்கும், அப்படியே தண்ணி தாகம் எடுக்கும் உடனே. அப்போ நீங்கள் தண்ணி அருந்தவே கூடாது. அப்போ நீங்கள் நிலக்கடலை சாப்பிட்டு தண்ணி அருந்தாமல் இருங்க, இல்லைன்னா அதுக்கு பதிலாக வெள்ளம் எடுத்து சாப்பிட்ணும். இப்போ அதான் விஷயம். பெண்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க முன்னாடி இருந்த பெண்கள்லாம். இப்போ இருக்கிற பெண்களுக்கு என்ன பாருங்கள், குழந்தை பெரு உடனே தள்ளி போகுது, நிலக்கடலையே யாரும் சாப்பிட்றதில்ல. அப்போ குழந்தை கர்ப்பப்பை சீராக செயல்படும், அந்த கர்ப்பப்பை சீராக செயல்படுறதில்ல. அடுத்த விஷயம் பாருங்கள், நீர்க்கட்டிகள் ஏற்படவே ஏற்படாது. அப்போ நிலக்கடலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பெரு உடனே உண்டாகும் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம், நீர்க்கட்டிகள் ஏற்படாது. மூணாவது விஷயம், கர்ப்பப்பையில் சீராக செயல்படும். பெண்களுக்கு இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு? நீங்கள் யாருங்க இப்போ கடலை சாப்பிட்றீங்க? நான் சொல்கிறேனாலும் சரி, கடலை முட்டாயாவது வாங்கி டெய்லியும் சாப்பிடுங்க, கடலை உருண்டை வாங்கி சாப்பிடுங்க. இந்த ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கடலை உருண்டையோட வெள்ளம் போகிறதுனால நீங்கள் கடலை முட்டாய் சாப்பிட சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை பார்ப்போம் பாருங்கள். இப்போ இந்த நிலக்கடலையில் மக்னீஷியம் சத்து, அதாவது கொழுப்புகள் குறையும், மிகவும் சிறப்பாக செயல்படுது எல்லா விஷயம். உங்களுக்கு பித்தப்பையில் கல்லை கரைச்சிடும் அழகாக. பித்தப்பையில் கல் இருக்குது, கரைக்கிறதுக்கு ஒரே மருந்து நிலக்கடலை தான். இதயத்தை வந்து உங்களுடைய ஹார்ட் அப்படியே காக்கிறது நிலக்கடலை தான். அப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வந்து எடல் எடை கூட இருக்க குண்டாக இருக்கேன் அப்படின்னா கடலை சாப்பிட்ணும், அப்போ எடையை குறைக்கும்.
உண்மையாக அது சொன்னால் யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டீங்க. மீதி போய் நம்ம இப்போ நிறைய விஷயம் ஜங்க் ஃபுட்ஸில் போய் எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத அவசப்படுறோம். இப்போ உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அதிக அற்புதம் விஷயம், நீங்கள் சொன்ன உடனே ஞாபக சக்திங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும். நம்ம உடம்பில் ஆக்சுவலாகவே இறைவன் கொடுத்த வரம் நம்ம உடம்பு, அந்த உடம்பில் எல்லா உறுப்புகளும் கரெக்டாக செயல்படுத்தும். அப்போ நமக்கு ஒரு நோய் வருதுன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்க. அப்போ இதில் தான் நம்ம கார்ப்பரேட் கம்பெனியும் நம்ம ஏமாந்த விஷயம் என்னென்னா, கடலை சாப்பிட்டா எல்லாமே போயிடும் கூட, நம்ம நோயோட எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் சுத்தமாக இல்லாமல் போயிட்டோம். அப்போ நம்ம கடலை சாப்பிடும்போது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அருமையாக வந்துடும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் மன அழுத்தம், அப்படியே மன அழுத்தமாக இருக்கும், அப்படியே எப்போ பார்த்தாலும் டென்ஷன் போக்குவரத்து எல்லாம் கடலை சாப்பிட்டிங்கன்னா போக்கிரும். இதை விட மிக சிறப்பான விஷயங்க. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பாதாம போட்டுக்கிறாங்க, முந்திரியை சாப்பிட்றாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம உடம்பு வந்து இளமையாக இருக்கணும், அதை பொண்ணு இதை பொண்ணுங்கிறாங்க. நீங்கள் உண்மையால் சொல்கிறேன், உங்களுடைய உடல் அழகு இளமையாக இருக்கணும்னா பராமரிக்கக்கூடிய முதல் விஷயமே கடல் தாங்க. அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள். ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கடலை சாப்பிட்டா பாதாம் பருப்பு முந்திரி பருப்புலாம் நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம். அந்த பாதாம் முந்திரியை விட நமக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு, அதாவது கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய கடலையில் இருக்குது. நம்ம யார் இந்த கடலையை சாப்பிட்றோம்? நம்ம இனிமேல் நம்ம ஒரு சபதம் எடுத்துக்குவோம், நம்ம நாட்டு பொருள் கடலை, கடலையை வாங்கி சாப்பிடுங்க, அது நாட்டு கடலை வாங்கி சாப்பிடுங்க. அதை வறுத்து வச்சு வீட்டில் ஒரு டிஃபன் கண்டெய்னரில் போட்டு வச்சு குழந்தைங்களுக்கு எடுத்து சாயங்காலம் ஆனால் நான் கடலை கொடுங்க. இது நல்ல விஷயம்ல உங்களுக்கு. இப்போ நம்ம நல்லா இருக்கணுங்கிற விஷயத்துக்கு தான் நல்லது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அதாவது குழந்தை பேர் மருத்துவமனையில் குறைவாக இருந்துச்சுங்க. குழந்தை பேர் மருத்துவமனையில் கஷ்டமாக இருக்கல, நிலக்கடலையை பற்றி நமக்கு தப்பான வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நமக்கு கிளப்பி விட்டுட்டு அமெரிக்காவில் அதிகமாக உட்கொள்கிறாங்க என்னத்த, நிலக்கடலையை. இப்போ இந்த மாதிரி விஷயம் தான் நமக்குங்க. நம்ம நாட்டில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம்லாம் நமக்கு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போ நம்ம சித்தர்கள்லாம் கூறின விஷயத்தை நம்ம எல்லோரும் கடைபிடிக்கிறது இல்லை. இப்போ இந்த கடைபிடிக்காதனால தான் பல விஷயங்களை இழக்கிறோம். அப்போ பெண்களோட இயல்பான ஹார்மோன் வந்து வளர்ச்சி அடைங்க. இயல்பான ஹார்மோன் வளர்ச்சி அடைந்தாவே பெண்கள் விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும். இதுதான் இதில் உள்ள ஒரு சூட்சமம். அப்போ நீங்கள் வந்து யாராவது குழந்தை பேருக்கு போய் எங்கேயாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்களா? அப்போ கரெக்டாக நிலக்கடலை சாப்பிட்டிங்கன்னா. இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், நீங்கள் உண்மையாலும் இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இதை நான் சொல்கிற விஷயத்தை பயன்படுங்க. நிலக்கடலை சாப்பிட்டா 20 வகையான சத்து இருக்குது. இது யாருக்கு தெரியுங்க உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னே வச்சுக்குவோம். நான் தெரியாத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், உண்மையாலும் சொல்கிறேன். அப்போ ஏன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, 100 கிராம் நிலக்கடலை டெய்லி கடலை சாப்பிடுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு கடலை வாங்கி சாப்பிட்டா என்னங்க உங்கள் உடம்பில் எவ்வளோ சத்து கிடைக்குதுன்னு பாருங்கள். இயற்கையாக சொல்கிறேங்க, நீங்கள் கடலை வாங்கி சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் கிடைக்கும் நமக்கு, அப்புறம் நம்ம உடம்புக்கு நார் சத்து கிடைக்கும், அப்புறம் நம்ம கரையிற கொழுப்பு, அப்புறம் நமக்கு புரதம் கிடைக்கும், அப்புறம் வந்து த்ரியோனின்னு ஒன்று கிடைக்கும், அப்புறம் லூசின்னு ஒன்று கிடைக்கும், இது ஐசோலின்னு ஒன்று கிடைக்கும், லைசின்னு ஒன்று கிடைக்கும், அப்புறம் வைட்டமினில் B1, B2, B3, B5, B6, C கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும், அப்புறம் காப்பர் கிடைக்கும், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், தண்ணீர் சத்து, அப்புறம் துத்துநார சத்து. இதை விட என்னங்க வேணும் நமக்கு? 20 வகையான சத்துங்க இந்த கடலையில். நீங்கள் இனிமேல் நம்ம எங்கே வெளியில் போனாலும் ஒரு 4 பாக்கெட்டு கடலை மிட்டாய் வாங்கி வச்சுங்க, 4 பாக்கெட்டு கடலை உருண்டை மிட்டாய் வாங்கி வச்சுங்க. அப்போ என்ன செய்யணும் நம்ம குழந்தைகளுக்கு? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செயல்படுத்துகிறது தான் மிகவும் சிறப்பு. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? இதுதாங்க சிம்பிளுங்க. 10 ரூபாய்க்கு கடலை வாங்கி தர யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம 10,000 ரூபா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்கணும். இது உண்மையான விஷயங்க. என்ன நீங்கள் தவறாக நினச்சிக்கிட்டாலும் சரிங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். எப்பயுமே நம்ம இயற்கையான பொருளை நம்ம பல விஷயங்களை மறந்ததுனால தான் பல விஷயத்தில் பல இடத்துல கஷ்டப்படுறோம். இப்போ நமக்கு சக்கரை வியாதி இருக்குன்னா உடனே டாக்டர் சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, கடலையை சாப்பிடாதீங்க. இது மிகப்பெரிய இதை உடனே கேட்டு நம்ம என்றைக்கு நம்ம வந்து கார்ப்பரேட்டில் நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிட்டோமோ, நம்ம பண்டைய நாட்டு முறைகளை மறந்து
பல விஷயங்களை தவறாக நடக்கிறதுனால தான் நமக்கு பல விஷயங்கள் பல தவறான செயல்கள் நடக்குது. உண்மையால் சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்பயுமே இனிமேல் இனியாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெரியோர் நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்கள், தாத்தா பாட்டிலாம் எத்தனை ஆண்டு உயிரோடு வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா சக்கரை வியாதி வந்துச்சா, நம்ம யோசனை பண்ணி பாருங்கள். நான் நிறையா விஷயங்கள் பற்றி இதை சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக கையில்படுவீங்க. ஒரு 10 ரூபாய்க்கு கடலை வாங்கி, ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு 20 ரூபாய்க்கு கடலை வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டு போங்க, வெளியூர் போகல சாப்பிடுங்க, வீட்டில் எப்பொழுதும் கடலையை வந்து வாங்கி கொட்டி ஒரு டப்பாவில் வச்சு குழந்தைங்களுக்கு கடலையை கொடுங்க. இப்போ இந்த 5-star இந்த இது பாருங்கள் கிட்காக்கு இந்த மாதிரி விஷயத்தில் அடிமைப்படுத்தாமல் குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம பிறந்தவுடனே நம்ம முதல்ல மாசமாக இருக்கடலை கடலை சாப்பிட்டா நம்ம குழந்தை கடலை சாப்பிடும். நீங்கள் மகப்பேறு காலத்தில் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் குழந்தை விரும்பி சாப்பிடும். அப்போ நம்ம எதை உணவுணும், இயற்கையான பண்டைய கால முறைப்படி உள்ள உணவுகளை உணவுணும். அப்போ நம்ம குழந்தை பேர் மாசமாக இருக்கல எப்பயுமே சர்க்கரை போடாமல் பனவெல்லம் நாட்டு சர்க்கரை வெல்லம் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாரும் நீண்ட ஆயுளோட நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கு தான் பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவிய பிரபந்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.